不一样。அதிகாரம் ஒன்று. ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ, நான் உன்னை ஜாதிகளில் சிறுகப் பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய், கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய், திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளை அடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ? திராட்சப் பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டுவிடுவார்கள் அல்லவோ? ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்ல மட்டும் துரத்திவிட்டார்கள். உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும், அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளில் நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள், அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல் இருப்பார்கள். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதைச் சொன்னார்.
எடன் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயீமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். சர்பாத் மட்டும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும் சோப்பாரத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சியோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும்.